ப்ரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தவன் இரண்டாம் வருகை பற்றியும் 1000 வருட அரசாட்சி பற்றியும் நம்ம அநேக படிப்பினைகளை ஆராய்ந்து பார்த்துட்டோம். இப்பொழுது இந்த 1000 வருட அரசாட்சிகள் பிரவேசிக்க நாம் தயாரிப்பாக இருப்பது எப்படி அப்படின்றத இந்த ஒரு படிப்பினைகளை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். சொல்லப்போனால் இதுதான் ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை. என்னதான் நிறையா தியரி நம்ம கற்றுக்கிட்டாலும் அதை நம்ம ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அவ்வளோ வசனங்கள் படித்தாலும் வசனங்களுக்கு கீழ்ப்படிவது மட்டுமே நித்திய ஜீவனுக்கு இட்டு செல்லும் வழி அப்படின்றத நம்ம அநேக தரம் வந்துட்டு பல படிப்பினைகளை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு வந்துட்டு வெளிப்படுத்தின விசேஷம் முடியும் பொழுது அநேக முறை வந்துட்டு நிறையா வார்னிங்ஸ் கொடுக்குறாரு. அந்த வார்னிங்ஸோட இந்த ஒரு படிப்பினையை நம்ம ஆரம்பிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 16:15, இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாத வடிக்கு வெளித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். ஆண்டவர் தெளிவாக வார்னிங் கொடுக்குறாரு, தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி பரிசுத்தவான்களுக்கு அவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்திலையும் ஆண்டவர் இதே எச்சரிப்பை கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 22:7-12, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்கிறவன் பாக்கியவான் என்றார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடைய கூட வருகிறது. இந்த ரெண்டு வசனத்திலையும் ஒரு காமனான வார்த்தையை நம்ம பார்க்குறோம், சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிப்பை விடுக்கிறார். வசனங்களை கை கொள்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு இங்கே எழுதப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்துவன் வசனங்களை கை கொள்கிறவன் தான் பாக்கியவான். அப்படிப்பட்டவர்கள் மட்டுமே 1000 வருட அரசாட்சிக்குள் பிரவேசிப்பார்கள். இந்த வசனத்தில் கை கொள்றதுல முதலாவது காரியம் எது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் இயேசு முதலாம் வருகையில் வந்த பொழுதே ராஜ்யத்தை பற்றி பிரசங்கித்தார். அவருடைய மினிஸ்ட்ரி தொடங்கின அந்த ஆரம்ப காலகட்டங்களில் அவர் அதிகமாக பிரசங்கித்த ஒரு காரியம் எது என்னவென்றால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் போதிச்சார். மனம் திரும்புங்கள் என்பது இயேசு கிறிஸ்துவின் போதனையில் ஒரு முக்கியமான ஒரு போதனையாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அவர் முதலாவது போதித்த ஒரு வார்த்தை மத்தேயு 4:17, மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்ற, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது அப்படின்னு சொல்ற, பாவங்களை அறிக்கை செய்வது இது மனம் திரும்புதல். பாவங்களை அறிக்கை செய்துவிட்டு அந்த பாவங்களை மீண்டும் செய்யாமல் இருப்பது இதுதான் மனம் திரும்புதல். இது ஒரு 2-stage ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும், செகண்ட் ஸ்டேஜ் அந்த பாவங்களை முழுமையாக விட்டுவிட வேண்டும், திரும்ப திரும்ப அதை செய்யாமல் இருக்க வேண்டும். இந்த மனம் திரும்புதலை பற்றி ஆண்டவர் முதலாம் வருகையில் மட்டும் அவர் சொல்லலை, வெளிப்படுத்தின விஷயத்துலேயும் அவர் பேசியிருக்கிறார். வெளிப்படுத்தின விஷயத்தில் 7 சபைகளுக்கு ஆண்டவர் கடிதங்களை எழுதுகிறார். இந்த 7 சபைகளில் 5 சபைகளை பார்த்து ஆண்டவர் இயேசு மனம் திரும்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. முதலாவது எபேசு சபையிடம் அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்றத பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:5, ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று நீக்கிவிடுவேன். ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்றார், எபேசு சபைகிட்ட நீ மனம் திரும்பு அப்படின்னு சொல்லி சொல்றார். மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மனம் திரும்பினால் என்ன பரிசு கிடைக்கும், மனம் திரும்பாத பட்சத்தில் என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்ற ரெண்டை பத்தியும் ஆண்டவர் எபேசு சபையிடம் பேசுகிறார். மேலும் பெருகும சபையிடம் ஆண்டவர் இதே காரியத்தை தான் சொல்றாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 2:16, நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். இதில் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ மனம் திரும்புன்னு சொல்லி மனம் திரும்புதலை பற்றி மீண்டும் மீண்டும் அவர் சபைகளோடு வந்துட்டு பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. இல்லாவிட்டால் என்ன நடக்குமா, என் வாயின் பட்டயத்தால் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி சொல்றாரு. ஆண்டவரோட யுத்தம் பண்ண முடியுமா, முடியாது. மனம் திரும்புவதே நல்லது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 2 தியத்திரா சபையிடமும் ஆண்டவர் இதே காரியத்தை தான் பேசுறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 2:21-23, அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை, இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன், அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும்
இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றையும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன். இதுல தியத்ரா சபையை பார்த்தோம். ஆண்டவர் வந்துட்டு அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. சபை வந்துட்டு வேசி மார்க்கத்தோடு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்க தெளிவா சொல்றார். இந்த தியத்ரா சபையை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க சபையை படிக்கிறது போலவே வந்துட்டு இருக்கும். மேலும் இன்னைக்கு இருக்கிற கள்ள சபைகளை பற்றி நம்ம படிக்கிறது போலவே ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த தியத்ரா சபையை பற்றி ஆண்டவர் என்ன சொல்றாரு, தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபதிரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன்னு சொல்லி ஆண்டவர் இங்க தெளிவான வார்னிங் தியத்ரா சபைக்கு கொடுக்கிறாரு. மனம் திரும்ப வேண்டும், சபைகளில் இருந்தாலும் மனம் திரும்ப வேண்டும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சர்தை சபையை பார்த்தோம், ஆண்டவர் மனம் திரும்பன்னு சொல்றாரு. வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 3:3. ஆகையால் நீ கேட்ட பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை நினைத்து கொண்டு மனம் திரும்ப, நீ வெளுத்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். மனம் திரும்ப, நான் திருடனை போல வருவேன்னு சொல்லி சொல்றாரு. இது எல்லாமே எச்சரிப்புக்கான வசனங்கள். முதலாவது காரியம், நாம் மனம் திரும்ப வேண்டும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். லவோதிக சபையை பார்த்தோம், கர்த்தர் இயேசு மனம் திரும்பன்னு சொல்லி சொல்றாரு. வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 3:19. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப. தெளிவா சொல்றாரு, ஆகையால் ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப அப்படின்னு சொல்லி சொல்றாரு. லவோதிகா சபை மட்டுமல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்துல 5 சபைகளை பார்த்து அவர் மனம் திரும்பன்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்குமே கள்ள சபைகளில் இருக்கும் சகோதர சகோதரிகளை பார்த்து மனம் திரும்ப அப்படின்ற ஒரு போதனையை தான் நம்ம போதிக்கிறதுக்கு கட்டாயமா இருக்குது. இதெல்லாம் எவைகளிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதலாவது, கள்ள சபையிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவது ஒரு காரியம் வந்துட்டு, ஆவிக்குரிய கனி இல்லைன்னு சொன்னாக்கா அதிலிருந்து நம்ம மனம் திரும்ப வேண்டும். இன்னைக்கு அநேகர் அந்நிய பாஷை பேசுறாங்க, ஆனால் ஆவிக்குரிய கனிகள் இல்லை. ஆவிக்குரிய கனிகள் ஆகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்கிற இந்த ஒரு கனிகளை வந்துட்டு சபையில நாம் பார்க்கவே முடிவது கிடையாது. காரணம் என்னவென்றால், கள்ள போதனைகள் நிறைந்திருக்கும் கள்ள சபைகளில் வந்துட்டு ஆவிக்குரிய கனிகள் இருக்கவே இருக்காது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். முதலாவது, நாம் கள்ள சபைகளிலிருந்து வெளியே வர வேண்டும். கள்ள சபைகளை எல்லாம் ஆண்டவர் இப்பொழுது அடைத்து விட்டார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த கொள்ளை நோயினால வந்துட்டு கள்ள சபைகளை ஆண்டவர் அடைத்து விட்டார் அப்படின்றத பார்க்கிறோம். இது அவர்கள் மனம் திரும்ப அவர் கொடுத்திருக்கிற ஒரு காலகட்டம். இந்த கள்ள சபைகள் மனம் திரும்ப வேண்டும். இந்த கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள போதகர்கள், அங்க இருக்கிற கள்ள கிறிஸ்தவர்கள், இவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். அவர்களுக்கு மனம் திரும்புவதற்கு ஒரு காலகட்டத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். மேலும் இந்த உலக காரியங்கள்ல இருந்தும் நம்ம வந்துட்டு மனம் திரும்ப வேண்டும். கள்ள சபையிலிருந்து வெளியே வந்தால் மட்டும் பத்தாது. இந்த உலக காரியங்கள்லேருந்து, டிவியில இருந்து, கிரிக்கெட்ல இருந்து, சினிமால இருந்து, ஃபேஸ்புக்ல இருந்து, இந்த வாட்ஸ்அப்ல இருந்து, இந்த மாதிரி வந்துட்டு கேட்ஜெட்ஸ்ல இருந்து டைம் வேஸ்ட் பண்ணதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த சினிமா, நாடகம் போன்ற இந்த ஒரு காரியங்கள்லேருந்து, உலக காரியங்கள்லேருந்து விடுபட வேண்டும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். 2 காரியங்கள்லேருந்து நமக்கு விடுதலை வேண்டும். கள்ள சபைகளிலிருந்து விடுதலை வேண்டும், இந்த உலக காரியங்கள்லேருந்து நமக்கு விடுதலை வேண்டும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அப்படின்னு யோவான் 16:6 படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் வழியா இருக்கிறாரு, எந்த ஒரு சபையும் நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். வேத வாக்கியங்களில் ஒரே கர்த்தர் இருக்கிறார் அப்படின்றத நம்ம படிக்கிறோம். இந்த ஒரே கர்த்தரை பத்தி மார்க் 12:29, மேலும் எபேசியர் 4:4, உபாகமம் 6:4 ஒரே கர்த்தரை பத்தி நம்ம படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒருவரே, அவர் பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியாகவும் இருக்கிறார் அப்படின்றத நம்ம தனி படிப்பினையில பார்த்துருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரை வந்துட்டு நம்ம விசுவசிக்க வேண்டும். திருத்துவம் ஒரு கள்ள போதகம் அப்படின்ற கள்ள போதகங்களை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். மேலும் கள்ள சபைகளை விட்டு நாம் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞான ஸ்நானம் பெற வேண்டும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் மட்டும்தான் அப்போஸ்தலர்கள் ஞான ஸ்நானம் கொடுத்தார்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போஸ்தலர் பணி முழுக்க வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மட்டும்தான் ஞான ஸ்நானம் நடக்குது. அப்போஸ்தலர் 2:38-8:15-16 அப்போஸ்தலர் 10:47-48 அப்போஸ்தலர் 19:5 அப்போஸ்தலர் 22:16 இதுல எல்லாத்துலயுமே அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மட்டும்தான் ஞான ஸ்நானம் கொடுக்கிறார்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அல்ல.
பிதாகுமாரன் பரிசுத்தாவி என்பது நாமம் அல்ல, அது ஒரு டைட்டில் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். மத்தேயு 28:19 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்க சொல்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்க சொல்கிறார். எபேசியர் 4:5 ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். வேதத்தில் இருப்பது ஒரே ஒரு ஞானஸ்நானம். நாம் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற வேண்டும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். ஆவியினால் பிறக்க வேண்டும். நாம் ஜலத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தால் மட்டும் பத்தாது, ஆவியில் பிறக்க வேண்டும் அப்படின்றத யோவான் 3:5 படிக்கிறோம். ஆவியில் பிறப்பது என்றால் என்ன? அந்நிய பாஷை பேசுவதா? இல்லை. ஆவியில் பிறப்பது என்றால் ஆவியின் கனிகள் நம்மிடம் இருக்க வேண்டும். கலாத்தியர் 5:22-23 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இந்த ஆவியின் கனிகள் இருந்தால்தான் பரிசுத்தாவி நம்மிடம் இருக்கிறார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்நிய பாஷை பேசுவதனால் பரிசுத்தாவி நம்மிடம் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க அது ஒரு கள்ள போதனையாக இருக்கிறது. ஆவியின் வரங்களை வைத்து நாம் பரிசுத்தாவியை பார்க்க கூடாது. ஆவியின் வரங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிற எல்லாருக்குமே ஆவியானவர் கொடுக்கிறார். போதகர்களுக்கு மட்டுமில்ல, எல்லாருக்குமே ஆவியின் வரங்களை கொடுக்கிறார். ஆனால் ஆவியின் கனிகள் முக்கியம். வரங்கள் மட்டுமே வந்துட்டு போதும் என்றால் மத்தேயு 7:22-23 அந்நாளில் அநேகரனை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உமது நாமத்தினாலே நாங்கள் பேய்களையும் பிசாசுகளையும் துரத்தினோம் அல்லவா அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள்னு சொல்லி சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? தீர்க்க தரிசனம் வரங்களை உடையவர்களை பார்த்து சொல்றாரு, போதக வரத்தை உடையவர்களை பார்த்து சொல்றாரு, பிசாசுகளை துரத்துகிறவர்களை பார்த்து, நோய்களை ஓட்டுகிறவர்களை பார்த்து ஆண்டவர் இந்த விஷயத்த சொல்றாரு. அப்ப ஆவியின் வரங்கள் இருந்தாலும் பரலோக ராஜ்யத்திற்குள் போவது கடினம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆவியின் வரங்கள் இருந்தாக்க பரிசுத்தாவி நம்மோடு இருக்கிறார் அப்படின்றதுக்கான அர்த்தம் கிடையவே கிடையாது. ஆவியின் வரங்கள் அவர் சபையின் பக்தி விருதுக்காக கொடுக்கிறார். ஆவியின் கனி இருந்தால் மட்டுமே பரிசுத்தாவி நம்மோடு இருக்கிறார் அப்படின்ற சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். மேலும் இந்த ஆவியின் கனியில நம்ம பார்த்த இந்த ஆவியின் கனிகள் 9 கனிகள், இதனோட சாராம்சம் அன்பு மட்டும்தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதோட சாராம்சம் அன்பா இருப்பதனால் 1 கொரிந்தியர் 13 டெய்லி ஒரு முறையாவது படிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 13:3 நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனா இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. இதுல நீங்க 3 இடத்துல வந்துட்டு 3 இந்த வார்த்தைகளை பார்க்கலாம். அன்பு எனக்கு இராவிட்டால் அப்படின்ற இந்த வார்த்தையை நீங்க 3 வசனங்களையும் நீங்க பார்க்க முடியுது. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு இல்லாவிட்டால் ஒண்ணுமே இல்லை, வேஸ்ட்ன்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் வந்துட்டு சொல்றான். இங்க மனுஷர் பாஷை, தூதர் பாஷை, அந்நிய பாஷை பேசினாலும் ஆவியின் கனி இல்லைன்னு சொன்னாக்க, அன்பு இல்லைன்னு சொன்னாக்க பரலோக ராஜ்யத்தில் இடம் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். மேலும் 2வது வசனத்துல நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனா இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. இதைத்தான் மத்தேயு 7:22-23 நம்ம பார்க்கிறோம். மேலும் சகல ரகசியங்களையும் சகல அறிவை அறிந்தாலும் நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் தெரிஞ்சிருக்கலாம். 1000 வருட அரசாட்சி, மேலும் கர்த்தராகிய இயேசுவின் 2வது வருகை பற்றி எல்லா தீர்க்க தரிசனமும் தெரிந்திருந்தாலும் அன்பு இல்லைனாக்கா, ஆவியின் கனிகள் இல்லைனாக்க பரலோக ராஜ்யத்தில் இடம் இல்லை அப்படின்றத தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கணும். மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும், நீங்க விசுவாசத்தோட இருக்கலாம், நீங்கள் அநேகருக்கு வந்துட்டு சுகத்தை வந்துட்டு இயேசுவின் நாமத்தினால கொடுக்கலாம், ஆனாலும் அன்பு ஒண்ணுதான் பெஞ்ச் மார்க் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த அன்பை பத்தி தான் ஆவியின் கனிகள்லையும் எழுதப்பட்டிருக்குது. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. சொத்தை முழுவதும் வந்துட்டு நம்ம கொடுத்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். வந்துட்டு அன்பு ஒண்ணுதான் வந்துட்டு பெஞ்ச் மார்க்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை, அன்பு ஒண்ணுதான் வந்து பெஞ்ச் மார்க் பரலோக ராஜ்யத்தில் நுழைவதற்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். 1 கொரிந்தியர் 13:13 இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. அன்பு ஒன்று மட்டும் நீங்க பெஞ்ச் மார்க்கா வச்சு, ஆவியின் கனி ஒன்று மட்டும் நீங்க பெஞ்ச் மார்க்கா வச்சு வாழ்க்கையை வாழும் பொழுது நம்ம இயேசுவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும்.
அப்பொழுது பரலோக ராஜ்யத்தில் கண்டிப்பாக இடம் கிடைக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். கள்ள சபைகளிலிருந்து கண்டிப்பாக வெளியேற வேண்டும் அப்படின்றத நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கிறோம். ரோமன் கத்தோலிக்க சபை, சிஎஸ்ஐ சபை, பெந்தகோஸ்தே சபை, அநேக ப்ரோட்டஸ்டான்ட் சபைகள் வந்துட்டு இதை போன்ற கள்ள சபைகளிலிருந்து வெளியேற வேண்டும் அப்படின்றத ஆண்டவர் இயேசு ஒரு கட்டளையாகவே கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 18:4, பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அவளை விட்டு வெளியே வாருங்கள், இந்த கள்ள சபைகளை விட்டு வெளியே வாருங்கள்னு சொல்லி இந்த கட்டளையாகவே இதை கொடுக்கிறார். இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் நித்திய ஜீவன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சபைகளில் நித்திய ஜீவன் கிடையாது, இயேசு ஒருவர் மட்டுமே, அவருடைய வசனங்கள் மட்டுமே நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்க முடியும். அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல் ஒன்றுதான் நித்திய ஜீவனுக்கு நம்ம இட்டு செல்லும் பாதை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த கள்ள சபைகளிலிருந்து வெளியே வந்து நான் என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம். வீடுகளிலிருந்து ஜெபம் பண்ணுங்க. வீட்டு சபையிலே 5 பேர், 10 பேர், 20 பேரா நீங்க ஒன்னா சேர்ந்து ஜெபம் பண்ணுவது, இது ஒண்ணுதான் ஆண்டவருக்கு ஒரு பிரியமான ஒரு காரியமா இருக்குது. ரோமர் 16:5, அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எப்பனத்தை வாழ்த்துங்கள். இங்க வீட்டு சபையை தான் நம்ம பார்க்கிறோம். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள் அப்படின்னு எழுதியிருக்குது. 1 கொரிந்தியர் 16:19, ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். மீண்டும் இந்த வசனத்திலையும் பார்க்குறோம், தங்கள் வீட்டிலே கூடுகிற சபை அப்படின்னு எழுதியிருக்குது. ரோமர் 16:5, 1 கொரிந்தியர் 16:19 மட்டுமல்ல, கொலோசையர் 4:15, பிலமோன் 2 வசனம், அப்போஸ்தலர் 20:20, இந்த எல்லா வசனங்களையும் நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. வீட்டில் மட்டும்தான் புதிய ஏற்பாட்டில் சபை கூடியது அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வீட்டில் சபை இருந்தாலும் நாம் வந்துட்டு 5 பேர், 10 பேராக அல்லது 20 பேர், 30 பேராக கண்டிப்பாக கூட வேண்டும். சபை கூடி வருதலை நாம் விட்டுவிடக்கூடாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எபிரேயர் 10:25, சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறோமோ அவ்வளவாய் புத்தி சொல்ல கடவோம். சபை கூடி வருதலை நாம் விட்டுவிடக்கூடாது. ஆனால் எபிரேயர் 10:24 மறக்கக்கூடாது, அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி சபையில் கூடி வர வேண்டும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். வீடுகளில் நீங்கள் சபையாக கூடுங்கள். 1000 பேர் கூடினால்தான் சபை கிடையாது, 5 பேர், 10 பேர் கூடினாலும் அது சபைதான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறது நமக்கு கட்டாயமாக இருக்கிறது. மத்தேயு 28:18-20, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இந்த வசனங்கள்ல கிரேட் கமிஷனை வந்துட்டு பார்க்குறோம். புறப்பட்டு போங்கள், சகல ஜாதியின் சீஷராக்குங்கள், ஞானஸ்நானம் கொடுங்கள்னு சொல்லி சொல்றாரு. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உபதேசம் பண்ணுதல், சுவிசேஷம் அறிவிப்பது ஆண்களுக்கு கட்டாயமாக இருக்கிறது, பெண்களும் இதை கண்டிப்பாக செய்தால் நலமாக இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சுவிசேஷம் அறிவிப்பது கடமையா இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். 1 கொரிந்தியர் 9:16, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. சுவிசேஷம் பிரசங்கிப்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கடமையா இருக்கிறதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். மேலும் நோய்களை இயேசுவின் நாமத்தினால் சுகமாக்குங்கள். இது வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு காரியம்தான். விசுவாசம் இருக்கிற எந்த ஒரு சகோதரனும் சகோதரியும் இதை செய்ய முடியும். இதுக்கு பாஸ்டர் தேவையில்லை, இதுக்கு எல்டர் தேவையில்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். மார்க் 16:16-18, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதி அஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இதில் பாருங்க, வியாதி அஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். யார் இந்த காரியங்கள் எல்லாம் செய்வார்கள்? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். விசுவாசிக்கிற யாவரும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடியும்.
நோய்களை குணமாக்க முடியும்னு சொல்லி ஆண்டவர் இயேசுவே இந்த வசனங்களில் சொல்லி இருக்கிறார். மேலும் ஏழைகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், தசம பாகம் காணிக்கை கொடுப்பதை விட்டுவிட்டு ஏழைகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். இதை பத்தி தான் ஆண்டவர் தீர்ப்பு நாளில் கேள்வி கேட்பார் அப்படின்றத மத்தேயு 25 நம்ம படிக்கிறோம். மத்தேயு அதிகாரம் 25 35 முதல் 36 வரை. பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். ஏழைகளுக்கு கொடுப்பது இயேசுவுக்கே கொடுப்பது அப்படின்றத மத்தேயு 25:40 நம்ம பார்க்கிறோம். இந்த சின்னஞ்சிறியவர்களுக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள், இப்படிப்பட்டவர்களை பார்த்து தான் ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி மத்தேயு 25:34 வந்துட்டு சொல்றார். ராஜ்யத்தை யார் சுதந்திரிக்க போறா, இந்த 1000 வருட அரசாட்சியை யார் சுதந்திரிக்க போறா? ஏழைகளுக்கு இறங்குகிறவர்கள், பாஸ்டருக்கு தசம பாகம் கொடுப்பவர்கள் அல்ல, ஏழைக்கு இறங்குகிறவர்கள், இவர்கள் தான் இந்த 1000 வருட அரசாட்சி சுதந்திரிக்க போகிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். மேலும் வேத வாக்கியங்களை பெராயா நகரத்து மக்களைப் போல தினந்தோறும் ஆராய்ந்து பார்ப்பது நம்முடைய கடமையா இருக்கிறது. யோவான் 5:39, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவரே சொல்கிறார். வேத வாக்கியம் என்றால் என்ன? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, இது இரண்டும் சேர்ந்ததுதான் வேத வாக்கியம். முதலாவது புதிய ஏற்பாடா, ஒரு 3 முறை 4 முறை நல்லா படிங்க, படிச்சுட்டு பழைய ஏற்பாடை நல்லா போய் ஆராய்ந்து பாருங்கள். அப்போஸ்தலர் 17:11, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையை வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். இந்த பெரோவியா பட்டணத்து மக்களைப் போல நம்ம வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து வெளித்திருந்த நாம் ஜபிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்றதை பார்க்கிறோம். மத்தேயு 26:41, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு வெளித்திருந்து ஜபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகமும் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அநேகர் இன்னைக்கு சொல்றாங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்னால ஜபிக்க முடியல, எனக்கு ஜபிக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்றாங்க. இதுதான் ஆண்டவர் இயேசுவும் சொல்லி இருக்கிறாரு, ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமும் பலவீனம் உள்ளது என்றார். ஆனாலும் கிரியைக்கு தக்க பலன் தான் நமக்கு கிடைக்க போகுது. ஆசைக்கு அதெல்லாம் ஆண்டவர் ரிவார்டு கொடுக்க மாட்டாரு, அவர் கிரியைக்கு தக்க பலன்களை வந்துட்டு கொடுப்பார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். 1 பேதுரு 4:7, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். இதுல ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். இந்த உலகத்திற்கு ஒத்த ஒரு வேஷம் நாம் தரிக்க கூடாது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். கள்ள சபைகளை விட்டு வெளியில வந்தா மட்டும் பார்த்தாது, நாம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த உலகத்தார் போல, புறஜாதிகளை போல வந்துட்டு கள்ள சபையில இருக்கிறவர்களை போல வாழ்க்கை வாழக்கூடாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இதுல இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இந்த உலகத்தோட ஒத்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது. நாம் இயேசுவின் உண்மையான பிள்ளைகளா இருக்கிறதுனால நம்ம பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த வசனங்களின்படி தான் நம்ம வாழ்க்கையை வாழணும். நான் ஃப்ரெண்டுக்காக இதை செய்தேன், நான் எங்க அப்பா அம்மாவுக்காக இந்த காரியத்தை செஞ்சேன், என்னோட மனைவிக்காக இந்த காரியத்தை செஞ்சேன், என் பிள்ளைங்களுக்காக இதை செஞ்சேன்னு சொல்லி பாவங்களுக்கு சாக்கு போக்கு நாம் சொல்லாமல் இந்த உலகத்திற்கு ஒத்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்திற்கு ஒத்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா அவர்களை பார்த்து யாக்கோபை என்ன சொல்றான் அப்படின்ற ஒரு எச்சரிப்பையும் நீங்க பார்க்கணும். யாக்கோபு 4:4, விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைங்கனாய் இருக்கிறான். இந்த உலகத்தோட ஒத்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா விபச்சாரரே விபச்சாரிகளே அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. புறஜாதிகள் போல நாம் வாழ்க்கையை வாழக்கூடாது. இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி காரியங்கள்லேருந்து வெளியில் வரணும். இந்த சினிமா, கிரிக்கெட், நாடகம் இது போன்ற காரியங்கள்லேருந்து நம்ம வெளியில் வரணும். நேரத்தை வீணடிக்கிறதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இயேசுவுக்கு எல்லா காரியங்களிலும் நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். யாக்கோபு 4:7, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது தான் வந்துட்டு பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும், அப்பொழுதுதான் அவன் ஓடி போவான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம்.
நம்ம இயேசுவுக்கு கீழ்படியும் பொழுதுதான் நமக்கு பிசாசு மேல அதிகாரம் கிடைக்குது அப்படின்றத இயேசுவின் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 7:21, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் தான் 1000 வருட அரசாட்சிக்குள் பிரவேசிப்பான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். மேலும் இயேசுவின் வருகைக்காக ஆவலோடு நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய நாள் எப்பொழுது வரும், இயேசுவின் 2வது வருகை எப்பொழுது வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவலோடு நாம் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேதுருல எழுதப்பட்டிருக்குது. 2 பேதுரு 3:13-13. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். இந்த வசனத்துல தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக இயேசுவுக்காக காத்திருக்க வேண்டும். ஜெபத்துல வெளித்திருந்து நம்ம வேத வாக்கியங்களை ஆராய்ந்து அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நாம் காத்திருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம இவ்வளவு வசனங்கள்ல இப்ப பார்த்தது நம்ம இயேசுவுக்கு கீழ்ப்படிவதன் மூலியமா மட்டும்தான் 1000 வருட அரசாட்சிக்குள் பிரவேசிக்க வேண்டும். குறிப்பாக 1 கொரிந்தியர் 13, இந்த அன்புன்ற காரியத்தை நம்ம எந்த ஒரு விஷயத்திலையும் விட்டுறவே கூடாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சிந்தனை, சொல், செயல் எல்லாவற்றிலும் அன்பு இருக்குதா இல்லையா அப்படின்றத ஆராய்ஞ்சு பாருங்க. ஆவியின் கனி இருக்குதா இல்லையா அப்படின்றத தினந்தோறும் ஆராய்ந்து பாருங்கள். நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நியாய தீர்ப்புக்கு நம்ம உட்பட மாட்டோம்ன்ற வசனமும் இருக்குது. நம்மை நாமே நம்ம நிதானித்து பார்க்கறது எப்படி? ஆவியின் கனியை வச்சு நீங்க தினந்தோறும் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. ஆவியின் கனியை வைத்து நாம் தினந்தோறும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தால் கண்டிப்பாக ஆவியின் கனியை நம்ம கடைபிடிக்கும் பொழுது 1000 வருட அரசாட்சிக்குள் நமக்கு இடம் உண்டு அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:17, ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வாரும். நாம் ஆவலோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகைக்காக காத்திருப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:20-21. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.